இனிமே ரஞ்சிதம் ரஞ்சிதம்மே உன்னு உதவி வலிக்க கொஞ்சமே ட்விட்டர் அல்லது இன்ஸ்டா தருறது யூடியூப் தெரிக்குது விஜயோட ரஞ்சிதம் பாட்டு ப்ரோமோ வீடியோ யூடியூப்ல சாதனை படிச்சுருக்க நிலையில புல் சாங் வெளியானது வாரிசு படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கில் ரிலீஸ் தான் இனி இன்ஸ்டாகிராம் மாதிரியான சோசியல் மீடியால ரீல்ஸா தெரிக்க போது விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் வாரிசு ஃபர்ஸ்ட் சிங்கல ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க டேரக்டர் வம்சி டைரக்ட் பண்ற வாரிசு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு விஜய் தில்ராஜ் ப்ரொடக்ஷன்ல இந்த படம் எமோஷனல் ஆக்ஷன் ரொமான்ஸ் எல்லாமே கலந்து கட்டி உருவாகி இருக்கிறதா சொல்லப்படுது இதுல விஜய்க்கு ஜோடியா ராஷ்மிகா மந்தனா நடிச்சிருக்காங்க இந்த படம் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது அதனால வரனால இந்த படத்தோட அப்டேட்ஸ் ஒன்னொன்னா வரணும்னு காத்துட்டு இருக்காங்க விஜய்ஸ்லாம் அவங்களை விதமா நேத்து காலையிலே ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லியிருந்தாங்க அதாவது சிங்கிள் பாட்டோட ப்ரோமோ நேத்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க அது மாதிரி கரெக்டா அந்த ப்ரோமோவும் ரிலீஸ் ஆச்சு ரஞ்சிதமே ரஞ்சிதமே உன உதடு வலிக்க கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ற அந்த பாட்டை விஜய் அண்ட் மானசி எம்எம் எம் சேர்ந்து பாடியிருக்காங்களா லிரிசிஸ்ட் விவேக் இந்த பாட்டை எழுதியிருக்காரு எப்பவும் போல விஜய் இந்த பாட்டுல தாறுமாறான டான்ஸ் கொடுத்திருக்காருன்னு தெரியுது அண்ட் ஃபுல் சாங் நாளைக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க சோ நாளையில இருந்து இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் ட்விட்டர் யூடியூப்னு எல்லா சோஷியல் மீடியாவிலும் நீ ரஞ்சிதமே ரீல்ஸ் தான் ரூல் பண்ண போதுன்னு விஜய் ஃபேன்ஸ் வாரிசு படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ப்ரோமோ பார்த்து எக்ஸ்பெக்டேஷன் எகிர வச்சிருக்காங்க அரபிக் குத்து பாட்டுக்கு டான்ஸ் மாஸ்டரா இருந்த ஜானி மாஸ்டர் தான் இந்த ரஞ்சிதமே பாட்டு பாட்டுக்கும் கொரியோகிராஃப் பண்ணிருக்காரு ஆக்டர் விஜய்க்கு நாற்பத்தி வயசு ஆகுது ஆனா இந்த வயசுலயும் இருபது வயசு ஆக்டர் மாதிரி கஷ்டமான ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு சும்மா அரங்கத்தையே அதிர வச்சிருக்காரு விஜய் பாடியிருக்க பாட்டுனாலே அது நிச்சயமா படத்துல ஸ்பெஷலான பாட்டா இருக்கும் தமிழ் மியூசிக்ல ஆரம்பமே அட்டகாசமா இருக்கும்னு இந்த ரசிகர் பாராட்டி இருக்கார் விஜய் தரிசனம் கிடைச்ச நிலையிலே விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் ஹேஷ்டாக் வாரிஸ் சிங்கிள் ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ணி சோசியல் மீடியால திரைய தீ பிடிக்க வச்சிட்டு விஜயோட வாய்ஸ் அண்ட் டான்ஸ் ஒன்னே ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய எனர்ஜியை கொடுக்கும் கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த நிலையில இந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆன அஞ்சே நிமிஷத்துல யூடியூப்ல ஹண்ட்ரட் கே லைக்ஸ் முப்பத்தெட்டு நிமிஷத்துல முந்நூறு கே லைக்ஸ்னு வாரிசு படத்தோட ரஞ்சிதமை பாடு ப்ரோமோவை ரெக்கார்ட் படைச்சிருச்சுன்னு விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஹாஃப் அன் ஆரும் ஏகப்பட்ட மில்லியன் வியூஸ் இந்த பாட்டோட ப்ரோமோவே கடந்துட்டு இருக்க நிலையில நாளைக்கு சம சம்பவம் இருக்குன்னு ஃபேன்ஸ்லாம் ட்ரெண்டிங்க தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க சுஃபுல் பாட்டு எப்படி இருக்கும் அப்படின்றத நாளைக்கு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம் நயன்தாரா கணவர் விக்னேஷ் சிவன் ஒரு மிகப்பெரிய தியாகி பாஜக துணை தலைவர் விமர்சனம் நயன்தாரோட கணவர் விக்னேஷ் சிவன் ஒரு மாபெரும் தியாகின்னு பாஜக துணை தலைவர் துரைசா விமர்சித்திருக்கும் மீடியாவில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது ரசிகர்கள் முதல் பிரபலங்கள் வரை பலரும் எதிர்பார்த்து காத்திருந்த விக்னேஷ் சிவன் நயன்தாரா திருமணம் ஜூன் ஒன்பதாம் தேதி மகாபலிபுரத்தில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் வெகு விமர்சையாக பிரம்மாண்டமாக நடந்தது மேலும் திருமணம் முடிந்த கையுடன் இந்த தம்பதிகள் ஜோடியாக ஹனிமூன் சென்றிருந்தனர் அதன்பின் இருவரும் தங்களுடைய கெரியரில் கவனம் செலுத்தி வருகின்றனர் இப்படி ஒரு நிலையில் தங்களுக்கு இரட்டை குழந்தை பிறந்திருப்பதாக விக்னேஷ் சிவன் நயன்தாரா இருவரும் ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்திருந்தார்கள் இது பற்றி நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் இருவருமே தங்க சமூக வலைதள பக்கங்களில் அறிவித்திருந்தனர் இதைத் தொடர்ந்து பலரும் வாழ்த்துக்களை கூறியிருந்தனர் ஆனால் பலர் கல்யாணம் முடிந்த நான்கு மாதங்களான நிலையில் எப்படி நயன்தாரா குழந்தை பெற்றார் என்று கேள்வி எழுப்பியிருந்தார்கள் இதுகுறித்து பல சர்ச்சைகள் எழுந்திருந்தது மேலும் அமைச்சர் சுப்பிரமணியம் இதுகுறித்து பேட்டி ஒன்று அளித்திருந்தார் அதில் அவர் வாடகை தாய் மூலம் குழந்தை பெறுவது குறித்த சர்ச்சை அதிகமாக தான் இருக்கிறது நயன்தாரா விக்னேஷ் சிவன் வாடகை தாய் மூலம் பெற்றிருக்கும் குழந்தை விதிமுறைக்குட்பட்டதா இல்லையா என்பதை டி எம் எஸ் மருத்துவத்துறையினர் மூலம் பரிசீலனை செய்யப்படுகிறது அவர்கள் சட்டத்திற்கு உட்பட்டுதான் குழந்தை பெற்றிருக்கிறார்களா இல்லையா என்பதை பரிசீலனை செய்த பிறகுதான் தெரியும் அதற்காக மருத்துவ மற்றும் ஊரக நலப் பணிகள் துறை இணை இயக்குனர் தலைமையில் மூன்று பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது என்று கூறியிருந்தார் அதன்படி மருத்துவ குழுவும் விசாரணை நடத்தி அறிக்கை வெளியிட்டிருந்தது இதுகுறித்து பாஜக துணைத் தலைவர் துரைசாமி விமர்சித்திருக்கும் வீடியோ தற்போது சோசியல் மீடியாவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சமீபத்தில் பாஜக சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பாஜகவின் மாநில துணைத் தலைவர் துரைசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருந்தது அதில் தாய்மொழியான தமிழ் முடிவுரை எழுத திமுக எதாக குற்றம் சாட்டி பேசியிருந்தார் பின் துரைசாமி கூறியிருந்தது கோவை குண்டுவெடிப்பு குறித்து குழு அமைத்து விசாரணை நடத்தாமல் நயன்தாராவுக்கு நான்கு மாதத்தில் இரட்டை குழந்தை எப்படி பிறக்கும் என ஆராய குழு அமைத்தார்கள் நயன்தாராவுக்கு எத்தனை குழந்தை பிறந்தால் நமக்கு என்ன நயன்தாரா கணவர் ஒரு மாபெரும் தியாகி நயன்தாராவுக்கு குழந்தை பிறந்தது குறித்து அவர் அமைதியாக இருக்கிறார் ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருந்தவருக்கு மந்திரி பதவி கொடுத்து அமைச்சர் ஆக்கினால் அவர் நயன்தாராவுக்கு பிறந்த குழந்தை குறித்து குழு அமைத்து விசாரித்திருக்கிறார் இதனால் தமிழ்நாட்டுக்கு என்ன நயன்தாரா குழந்தை மீது இருக்கும் அக்கறை தமிழ்நாடு அரசுக்கு கோவை குண்டுவெடிப்பு மீது இல்லையா விக்னேஷ் சிவன் லால்குடியா அவன் நம்ம ஏரியா பையன்தான் போல நல்லா இருக்கட்டும் அவர் மீது எனக்கு எல்லாம் இல்லை என்று துரைசாமி அரசாங்கத்தை விமர்சித்து பேசியிருந்தார்